ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைவாய்ப்பு தகவலில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 178 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், பிளாக் கோஆர்டினேட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அண்டு வேரியஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர் அண்டு விருதுநகர், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேகன்சியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்னா அதுக்கு வந்து மொத்தம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒருத்தர் வைஸ் மொத்தம் 6 வேகன்சி இருக்குது. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒருத்தர் மொத்தம் 6 பேர் தேவைப்படுது. இது போக பிளாக் பிளாக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியா வைஸ் பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 ஏரியா பிளாக் மாலா அந்த மாதிரி 10 பிளாக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியான்னு சொல்லி நான் அப்புறம் அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதோட லிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து அதுக்கும் 83 பேர் தேவை. என்ன அதுக்கு சேலரி கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. பிளாகர்னால் 20,000, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 15,000 அந்த மாதிரி. இதுக்கு அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 28/9/2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/10/2018. முழுக்க முழுக்க போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய ஒரு விஷயம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் முழுக்க டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும், மறந்துடாதீங்க. இப்போ அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு ஆள் தேவைப்படும்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அது. டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாக், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏரியாவில் ஒரு ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், மொத்தம் 2 பேர். எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி, அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அந்த பிளாக். இப்போ ராமநாதபுரம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த போகலூர், கடலடை, கமுதின்னு சொல்லி அவங்க பிரிச்சிருக்காங்க. ஒரு 10 ஏரியா, 11 ஏரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், 2 பேர் அந்த மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க. இப்போ ராமநாதபுரம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 11 ஏரியா இருக்குது. 11 ஏரியாவுக்கு இதில் ஒரு 11 பேர், இதில் ஒரு 11 பேர். அப்போ மொத்தம் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் கிட்ட தேவைப்படுது. அந்த மாதிரி அவங்க பிரிச்சுருக்காங்க. இது மாதிரி திருவள்ளூருக்கு, திருச்சிராப்பள்ளிக்கு, திருநெல்வேலிக்கு, கன்னியாகுமரிக்கு, விருதுநகர்னு சொல்லி அவங்க பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் எந்த பிளாக், அதாவது இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வேணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம் நம்ம. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, வழக்கம் போல் உங்களோட டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, உள்ளே என்ட்ரு பண்ணிடுங்க. அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி முடித்தோடனே நீங்கள் அந்த மேலே டாக்குமெண்ட் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போஸ்ட் அனுப்புறையில் அந்த கவர் மேலே, அந்த கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி எழுதி, அட் எந்த டிஸ்ட்ரிக்கு, அதில் எந்த பிளாக்குக்காண்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி அனுப்பணும். எங்கே அனுப்பணும் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் கம் மிஷன் டைரக்டர், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கீம், நம்பர் 6, பொம்மல் நல்லத்தம்பி ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் ரோட், தரமணி, சென்னை 113 அப்படின்ற அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். மறந்துடாங்க, மேலே அனுப்புற முன்னாடி அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எழுதணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/10/2018 5:45 எல்லாமே உங்களோட அட்டஸ்டடு போட்ட சர்டிஃபிகேட் தான் எல்லாமே அனுப்பணும். அதாவது உள்ள அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள் கையெழுத்து போட்டு தான் நீங்கள் அனுப்பிச்சுடணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ இது போல் பல வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.